இன்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்து என்று நாம் பாடுகிற அந்த நீராறும் கடல் எடுத்த அந்த செய்யுள் இருக்கிறதல்லவா, மனோன்மணியம் சுந்தரனார் தன்னுடைய நூலிலே எழுதிய ஒரு பாடல். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராய் இருக்கிற போதுதான் இதற்கு இசையமைக்க வேண்டும் என்று சொல்லி மெல்லிசை மன்னர் திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் இதற்கு இசை அமைக்க சொன்னது அப்போது முதலமைச்சராயிருந்த கலைஞர் ஐயா அவர்கள் தான். இப்ப எல்லா மேடையிலும் அந்த நீராறும் கடல் எடுத்த என்ற தமிழ் வாழ்த்தை பாடித்தான் நிகழ்ச்சிகளை நாம் தொடங்க வேண்டும் என்றால் அதுக்கு அந்த பாடலிலே இருக்கிற இனிமை மாத்திரம், அந்த இசையே அதற்கு ஒரு இனிமை சேர்க்கிறது இல்லை. அந்த தக்க சிறு பிறனுதலும்னு அதை ஆரம்பிக்கிற போதே அந்த இசைக்குள்ளே நம்முடைய மனம் ஈர்க்கப்பட்டு விடுகிறது. அந்த இசை அமைப்புக்கு காரண கர்த்தாவாக இருந்தவர் கலைஞர் என்பதை முதலிலே நான் யோசித்து பார்த்தேன். இப்போ இது நடந்து எவ்வளவு வருஷம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்தாய் வாழ்த்துக்கு இசை அமைக்க சொல்லி ஒரு 40-45 வருடங்களாவது இருக்கும், மேலே கூட இருக்கலாம். நீங்க அதிலிருந்து பார்த்து செந்தமிழால நம் தமிழ் மொழின்னு ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடலை எழுதியதும் கலைஞர் அவர்கள் தான். செம்மொழி மாநாட்டிலே அந்த மாநாட்டினுடைய பாடலாக ஒலித்த எவ்வளவு தரம் அதை பார்த்துருக்கோம். அதுல பழமையிலிருந்து புதுமை வரை தமிழுக்கு சொந்தமான எல்லா விஷயங்களையும் சொல்லுகிற அந்த பாடலுக்கு ஒரு துள்ளல் இசை, ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கே உரித்தான அந்த துள்ளல் இசை, அந்த பாடலை எழுதியதும் கலைஞர் அவர்கள் தான். அவ நீங்க அந்த ரேஞ்ச பாருங்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளரிலிருந்து தொடங்கி ஏஆர் ரஹ்மான் வரை அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் அந்த பாடலினுடைய வரிகளை எழுதி கொடுத்த விதத்திலே கலைஞர் இசை தமிழுக்கு செய்திருக்கிற பங்களிப்பு என்பது ரொம்ப ரொம்ப பிரமாதமானது. ரொம்ப சில விஷயங்களை படிக்கிற போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மேகலா பிக்சர்ஸ், கலைஞர் அவர்களினுடைய நிறுவனம் அது, மேகலா பிக்சர்ஸ் வந்து எங்கள் தங்கம்னு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுல எம்ஜிஆர் தான் கதாநாயகர். பாடல் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது, அந்த இசையமைப்பு எம்எஸ்வி செய்ய போறாரு, எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா செய்ய போறாரு. கலைஞர் வந்து ஏன்னா அவருடைய பிக்சர்ஸ் இல்லையா, அவர் அப்பப்போ வந்து விசாரிச்சு பாரு, என்னையா பண்ணிட்டீங்களா, பாட்டு முடிஞ்சிருச்சா, எம்எஸ்வி கிட்ட கேட்டாரா, என்னையா பாட்டு பண்ணிட்டீங்களா. கவிஞர் எழுதிட்டு இருக்காரு, யார் கவிஞர்னா பாலி தான் கவிஞர், அந்த பாடலை எழுதியவர். அதாவது எம்ஜிஆர் நடிக்க போறாரு, நடிக்க போகிற அந்த பாடலை எழுதி கொண்டிருக்கிறவர் பாலி. கவிஞர் எழுதிட்டாரா, ஒரு லைன் எழுதிட்டாரு. என்ன லைன் அது? நான் அளவோடு ரசிப்பவன், இதுதான் முதல் லைன், இதை எழுதிட்டாரு வாலி. ரெண்டாவது லைன் என்னன்னு கலைஞர் கேட்டிருக்காரு, அதைத்தான் எழுதிட்டு இருக்காரு, யோசிச்சுட்டு இருக்காரு. கலைஞர் உடனே ஒரு தயக்கமும் இல்லாமல் சொன்னாராம், நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன். அதுல கொஞ்சம் வயசானவங்களா இருக்கீங்க, கட்டாயம் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன். இந்த ரெண்டாவது லைன் அப்படி அது கவிஞர்களுக்கு இயல்பானது. அந்த சந்தம் வந்த உடனேயே அந்த கவிதை வரிகள் துள்ளி வருகிற போதுதான் இசை தமிழ் ஏற்றம் பெறுகிறது. இப்ப எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் தெரியாது. இந்த பாடலை கேட்ட உடனே எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப மகிழ்ந்து போட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருச்சான். அவரும் வாலியை ரொம்ப நண்பர்கள் இல்லையா, அதனால வாலியை கண்டுபிடிச்சு அவர் கன்னத்துல முத்தம் கொடுத்தாராம். என்னங்க அப்படின்னு வாலி கேட்ட உடனே, நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதினேயா, அதுக்குதான் இந்த முத்தம்னு எம்ஜிஆர் சொன்னாராம். அப்ப பாதி முத்தத்தை நீங்க கலைஞருக்கு தான் கொடுக்கணும்னு எம்ஜிஆர் சொன்னதாக அந்த செய்தியை படித்த போது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்த போது நம்முடைய கலைகளுக்கு மிகப்பெரிய மரியாதை. எனக்கு எப்பவுமே என்னன்னு தோணும் தெரியுமாங்க, சில இடங்கள்லாம் கல்யாணத்துல கல்யாண சந்தடி சத்தம் ஒரே அங்க ஓடுவாங்க ஆடுவாங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஓரத்துல ஒரு நாதஸ்வர கலைஞர் உட்கார்ந்து வாசிச்சிருப்பார், நீங்க பாத்திருக்கீங்களா? அவரு உண்மையிலேயே நாதஸ்வரம் என்பது தமிழ் மண்ணுக்கே உரிய ஒரு கலை. இந்த மண்ணிலே தோன்றிய நாதஸ்வர வித்வான்களினுடைய பெருமையை பற்றி தனியா நம்ம ஒரு மீட்டிங் போட்டு பேசுனீங்க, அவ்வளவு சொல்லுவதற்கு இருக்கிறது. ஆனால் நாம் அவர்களுக்கு எல்லா நேரத்திலும் உரிய மரியாதையை கொடுக்கிறோமான சில சமயங்கள் எனக்கு அது
இல்லையோன்னு தோணும். ஏன்னா இந்த சத்தம் சந்தடிக்கணும்ல, அவர் பாட்டுக்கு வாசிச்சுட்டு இருப்பார். நாதஸ்வரம் என்பது எளிதாக வாசிக்கக்கூடிய ஒரு கருவி அல்ல, அது வயிற்றிலே இருக்கிற காற்றிலிருந்து உயிரையும் குழைத்து கொடுக்கிற போதுதான் அவ்வளவு நல்ல இசை அதில் வர முடியும். இசைக்கலைஞர்களை மரியாதை செய்யாத எந்த சமூகமும் நாகரிகத்திலே வளர முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஒருமுறை கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது அவர் மீட்டிங்க்கு வராரு. இப்ப முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் மீட்டிங் வரும்போது எவ்வளவு பரபரப்பு இருக்கும் உங்களுக்கு தெரியும் தானே? அவங்க வர்றது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், இன்னைக்கு நாங்க தான் தாமதமா வந்தோம். நானும் ராஜா சார் தான் தாமதமா தான், அமைச்சர் முன்னாடியே வந்துட்டாங்க. ஏன்னா நாங்க முன்பே வந்து விட்டோம், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்பே வந்து விட்டோம். நீங்கள்லாம் அப்ப வரல, அதனால பக்கத்திலே இருக்கிற கந்தகோட்டத்துக்கு போய் வரலாம் என்று போய்விட்டு வந்ததுனால ஒரு 1.5 மணி. அந்த முருகனையும் இன்றைக்கு தரிசிக்கிற ஒரு பெரிய பேரு இந்த பகுதியில பேசுவதனால எங்களுக்கு கிடைத்தது. அதனாலதான் கொஞ்சம் தாமதம் வந்தோம், ஏன் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு இப்ப அமைச்சர்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே யாராவது ஒருத்தர் பாடிட்டு இருப்பாரு மேடையில, கூட்டத்தை சேர்க்கறதுக்காக ஒரு கச்சேரியை வச்சிருப்பாங்க. அமைச்சர் வந்துட்டாரு, முதலமைச்சர் வந்துட்டாரு, ஆ போற போறன்னு அவர் அனுப்பிச்சிருவாங்க. அவர் பாதி பாட்டுல அதே சென்டென்ஸோட முடிச்சுட்டு அவர் போயிடுவாரு. அந்த கலைஞனின் மனம் வருத்தப்பட்டிருக்கும் தானே, அமைச்சர் முக்கியமானவர், முதலமைச்சர் முக்கியமானவர் இருந்தாலும் அந்த கலைஞனுக்கு ஐயோ என் பாட்டு அவர் ஒரு லைன் கேட்க விடாம இவங்க என்னை தள்ளிட்டாங்களே, தோணுமா தோணாத தோணும் தானே. கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது மேடையிலே ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய வித்வான் பாடிக்கொண்டிருக்கிறார். முன்னாடி வரிசையிலே ஒரு பத்திரிகையாளர் உட்கார்ந்திருந்தார், ஊடகத்துறை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர். அவரு இசையை ரசிக்கிறவர், கச்சேரியை அவர் நல்லா ரசிச்சுட்டு இருந்தார். முதலமைச்சர் வந்த உடனே அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வழக்கம் போல முடி முடி முடின்னு சொல்லி இந்த இசைக்கலைஞரை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்த அந்த பத்திரிகை துறை நண்பருக்கு கொஞ்சம் வருத்தம். ஒரு சீட்டு எழுதி கலைஞரிடம் கொடுத்து அனுப்பினார். அந்த சீட்டில் என்ன எழுதி இருந்தார் என்றால், உங்களின் வருகையினால் மோகன ராகம் முகாரி ராகம் ஆகிவிட்டது அப்படின்னு எழுதி கொடுத்து அனுப்பிச்சார். முகாரி ராகம்ன்றது அழுகை நேரத்தில் பாடப்படுகிற ஒரு ராகம், மோகனம் என்பது மகிழ்ச்சியான நேரத்தில் பாடப்படுகிற ஒரு ராகம். நீங்கள் வந்ததுனால ஒரு கச்சேரி பாதியில் முடிஞ்சிருச்சுன்னு எழுதலை, அதுலேயே ஒரு கவித்துவமாக உங்கள் வருகையால் மோகன ராகம் முகாரி ராகம் ஆகிவிட்டது. அதை பார்த்த உடனே கலைஞர் அவரை கூப்பிட்ருக்கார், அந்த பத்திரிகை துறை நண்பரை கூப்பிட்ருக்கார். இப்படிலாம் இருந்திருக்குங்க, பத்திரிகை துறை நண்பரை கூப்பிட்டு அவர் நேரடியாக விசாரிக்கிற அளவு அவர் எப்பவுமே ஆக்சசபிளாக இருந்திருக்கார். கூப்பிட்டு என்ன நடந்தது என்று கேட்ட உடனே, இல்லை ஒரு கச்சேரி ரொம்ப நல்ல கச்சேரி நடந்துட்டு இருந்தது, நீங்கள் வந்த உடனே அவன் அப்படியே முடிக்க சொல்லி அவரை போக சொல்லிட்டாங்க. கலைஞர் உடனே அந்த அவங்க இருக்காங்களா, கச்சேரி செய்ய வந்த வித்வான்லாம் இருக்காங்களா, போயிட்டாங்களா, இல்லை இல்லை இங்கே தான் இருக்காங்க, எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க, திரும்ப வாசிக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கார். அவர் கீழே அமர்ந்து கொண்டு பாதியில் விடப்பட்ட கச்சேரியை இன்னும் 1.5 மணி நேரம் நடத்த வைத்து அந்த கலைஞரை, அந்த இசைக்கலைஞரையும் முக்கியமாக கூட இருந்த துணை கலைஞர்கள், எப்பவுமே இசைக்கலைஞர் மாத்திரம்னா அவர் மாத்திரம் முக்கியம் இல்லை, பக்கவாதியம் வாசிக்கிறவர்கள், மிருதங்கம் வாசிக்கிறவங்களுக்கு, தம்புரா போடுறவங்க மட்டும், எல்லாருமே கலைஞர்கள் தான். எல்லாருக்கும் மரியாதை செய்து அவங்க மேடையிலிருந்து இறங்கின பிறகு இவர் மேடையிலே ஏறி தன்னுடைய நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறார் என்றால், ஒரு முதலமைச்சரனுடைய நேரம் எவ்வளவு முக்கியமானது. ஒவ்வொரு மணித்துளி பின்னாடியே ஒரு செக்ரட்டரி நின்றுட்டு இருப்பாரு, நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாரு, லேட் ஆயிருச்சு. ஆனால் அதையும் மீறி ஒரு இசைக்கலைஞரனுடைய மனம் வருத்தப்படக்கூடாது என்று நினைத்த அந்த நோக்கம் அவருக்கு ஏன் வந்ததென்றால், அவரினுடைய குடும்பமே இசையில் திளைத்திருந்த ஒரு குடும்பம். நல்ல இசை மீது அவருக்கு இருந்த அந்த மரியாதை எல்லா சமயங்களிலும் கலைஞர் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ரசித்தது என்னவென்றால், ரொம்ப நம்ம அடிக்கடி கேட்கிற பாடல், காகித ஓடும் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம். எனக்கு என்னோ அந்த பாட்டை கேட்குற போதெல்லாம் என்னுடைய மனத்துக்குள்ளே ஒரு பெரிய சோகம் வரும். சில பாடல்கள் ரொம்ப தனித்துவமானது இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு அப்படி இருக்கும். ஒரு பாட்டை கேட்டால் துள்ளி குதிக்கணும் போல் இருக்கும், ஒரு பாட்டை கேட்ட உடனேயே மனம் ஒரு சோகத்தில் ஆழ்ந்துடும். அப்படி என் மனம் சோகத்தில் ஆழுகிற பாடல் இந்த பாடல் தான், காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம். அதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் வீட்டில் என்னையும் சேர்த்து 3 பேர், எனக்கு 2 அக்கா, நாங்கள் 3 பிள்ளைகள். எங்களுடைய பெற்றோர்கள் காலமான போது, அது முதல்ல அம்மா காலமாயிட்டாங்க, அப்புறம் ஒரு
ஏழு வருஷம் கழித்து எங்கள் அப்பாவையும் நான் இழந்துட்டேன். அப்பா இழந்த அந்த நாள் நானும் எங்கள் அக்கா ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம். எங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் இல்லை, அப்போவே வளர்ந்து எங்களுக்கே குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு. ஆனால் அப்பா அம்மாவை இழக்கிற போது நம்ம வயசு நமக்கு தெரியாது, நம்ம மனசுக்குள்ளே நம்ம சின்ன பிள்ளைங்களாக தான் இருப்போம். அப்பா அம்மாவை பொறுத்தவரை நம்ம எப்போதுமே சின்ன பிள்ளைங்க தான். நமக்கே 50 வயசு ஆனாலும் நம்ம இன்னும் சின்ன பாப்பா வந்து தான் கூப்பிட்டு இருப்பாங்க வீட்டில். அப்போ மூணு பேர் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருப்போது என் மனசுக்குள்ளே இந்த பாடல் வரி வந்தது. நாங்கள் மூணு பேர் இருக்கோம், அப்பாவும் அம்மாவும் இப்போ இல்லை. ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்கு என் மனசில் தோன்றிய பாடல் இதுதான், காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம், எங்களுடைய இறந்த காலத்தோடு எங்களை இணைத்து கொண்டிருந்த அப்பாவும் அம்மாவும் இல்லையே. இவ்வளவு வேதனையையும் வார்த்தைகளாக எனக்கு சொல்ல தெரியவில்லை, ஆனால் இந்த பாடல் ஒரு வரியிலே அத்தனை வேதனையையும் சொன்ன ஒரு பாடல். அதனால் என் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடல். இந்த பாடலை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த படத்தில் அந்த பாடலுக்கு இசையமைப்பது திரு ராமமூர்த்தி அவர்கள், மெல்லிசை மன்னர்கள்னு விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் தான் இந்த பாடலுக்கு இசையமைப்பதற்காக வந்திருக்கிறார். மாயவநாதன் என்ற கவிஞர் பாடல் எழுத வேண்டியவர். சிச்சுவேஷன்லாம் சொல்லியாச்சு, அதெல்லாம் ரொம்ப பழைய படம், இங்கே இருக்கிற சில வயதானவர்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்க ஒருவேளை டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த சிச்சுவேஷன் என்னென்னா, மூன்று சிறு குழந்தைகள் அப்பா அம்மாவை இழந்துட்டு பாடுற மாதிரியான பாட்டு இதுதான் சிச்சுவேஷன். டியூன் போட ராமமூர்த்தி ஐயா சார் நிற்கிறாரு, இந்த மாயவநாதன் என்ற கவிஞர்கிட்ட பாட்டு எழுதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சினிமா பாட்டு டியூன் போட்டுட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையாங்க பிரச்சனையா ஏதாவது? ஆ சரி. இப்போ யூஷுவலாக இசையமைப்பாளர்கள் இளையராஜா சார்லாம் என்ன பண்ணுவார்னா, நோட்ஸே கொடுத்துருவார். சில இசையமைப்பாளர்கள் தத்தகாரத்தில் சொல்லுவாங்க, தன்னென்ன 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 அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ ராமமூர்த்தி சார் அன்னைக்கு எந்த மூடில் இருந்தாரோ தெரியல, என்ன டியூனு கேட்ட உடனே பாட்டு எழுத போகிறவர் பேர் என்ன? இப்போ சொன்னேன், மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள மாயவநாதன் ராமமூர்த்தி சார் சொன்னாராம், மாயவநாதன் 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 மாயவநாதன், அதான் டியூனுன்னாராம். இந்த டியூனுக்கு எப்படி எழுத முடியும்? மாயவநாதன் 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 இதான் டியூனு சொல்லியிருக்கார். அந்த கவிஞருக்கு கடுப்பாயிட்டார், இந்த டியூனுக்கு எப்படி சார் பாட்டு எழுத முடியும்னு அவர் போயிட்டாராம். அப்போ கலைஞர் அங்கே இருந்திருக்கிறார், இதான டியூனு நான் சொல்கிறேன், காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம், அதே டியூன் தான் என்று உடனடியாக அந்த கவிதை வரியை கலைஞர் எழுதினார் என்று நான் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மந்திரிகுமாரி படத்திலே என்ன எருமை கண்ணுக்குட்டின்ற பாட்டு, இதெல்லாம் ரொம்ப பழைய கால பாட்டு, அமைச்சரையாவுக்கு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டெல்லாம். ஏச்சு பொழைக்கிறவன் ஏழடுக்கு மாளிகையில் எகத்தாளம் போடுறானே, அவன் பேச்சை மறுக்கிறவன் பிச்சை எடுக்கிறானே என்று கலைஞர் அந்த பாடலை வடிவமைத்திருக்கின்றார். பராசக்தி அவருடைய இயல் திறமையை பற்றி தம்பி அருள் பிரகாஷ் சொன்னார், திரு சகோதரர் திரு ராஜாவும் பேசப்போகிறார். அல்ல, அவருடைய வசனங்களும் சரி, மேடையில் அவருடைய பிரசன்ஸும் சரி, எது ரொம்ப நமக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னா, உடனடியாக தமிழ் அவரிடமிருந்து கொப்பளித்து வரும். அதை கேட்கிற போது அது பட்டிமன்ற பேச்சாளர்களான எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா பட்டிமன்றம் என்பது அப்படித்தான், பல பேர் நினைக்கிறாங்க நாங்கள் முன்னாடியே வீட்டிலேருந்து தயாரித்து வந்து இங்கே ஒருத்தர் ஒருத்தர் ட்ராமா மாதிரி நடத்துவான், அப்படி பட்டிமன்றம் நடத்தவே முடியாதுங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க தானே, ஏ இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்கப்பா, நீ அதை சொல்லு நான் இதை சொல்கிறேன், கண்டுபிடிப்பீங்களா மாட்டிங்களா? எதிரில் இருப்பவர்கள் புத்திசாலிகள் என்று நினைத்து பயத்தோடு நாங்கள் பேசினால்தான் பட்டிமன்றம் நன்றாக நடக்கும். அந்த இடத்துல நமக்கு தோன்றி பதில் சொல்ல வேண்டும். கலைஞரனுடைய மிகப்பெரிய சிறப்பே அதுதான். சட்டமன்றத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாகவும் திமுக எதிர்கட்சியாகவும் இருந்தபோது பெரியவர் பக்தவத்சலம் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ இருக்கு, பக்தவத்சலம் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் சொல்லுகின்றார், தமிழ்நாட்டிலே எல்லாமே சிறப்பாக இருக்கிறது, எல்லாம் நல்லா இருக்கு, ஒரே ஒரு குறை தான் எனக்கு. என்ன குறைனா, ஒரு நல்ல எதிர்கட்சி இல்லையே என்பதுதான் எங்களுக்கு குறை அப்படின்னு யார் சொன்னது? பெரியவர் பக்தவத்சலம், அப்போது அவர் தான் சீஃப் மினிஸ்டர், அவர் சொல்லியிருக்காரு. அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் ஒரு நொடி கூட வீணாக்காமல் உடனடியாக எழுந்து நின்று, ஐயா அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு அந்த குறை நீங்கிவிடும், ஏன்னா நீங்கள் எதிர்கட்சியாக வந்துடுவீங்க என்று சொல்லியிருக்கிறார்.
இப்போ இந்த பதில் சொல்லுகிற அந்த வேகம் இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். ஏன்னா பல சமயத்துல நம்ம யாராவது நக்கலா ஏதோ சொல்லுவாங்க, நமக்கு பரபரன்னு ஒரு நல்ல பதில் சொல்லணும், ஆனால் ஒரு பதிலுமே தோணாது. அப்புறம் வீட்டுக்கு போய் ராத்திரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்கிற நேரத்தில் ஐயோயோ இப்படி பதில் சொல்லியிருக்கலாமே, அப்போ தோணி என்ன பயன்? அந்த இடத்துலலாம் பதில் சொல்லி அவர்களினுடைய செருக்கை நாம் மறுத்திருக்க வேண்டும். ஆனால் அது எல்லாருக்கும் அமையாது. சிலருக்கு தான் அந்த திறமை உண்டு, கலைஞருக்கு அது உண்டு. அவர் எழுதிய பாடல்களிலுமே அது வெளிப்பட்டது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்கள் கண்ணகி இந்த படத்தில் பூம்புகார் படத்தில் கவுந்தி அடிகளாக வருவாங்க. என்னங்க உங்களெல்லாம் அந்த படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பூம்புகார் படம் பார்த்துருக்கீங்க தானே? அப்பா ஒரு 10 பேர் கை தூக்கியிருக்கீங்க, மகிழ்ச்சி. பூம்புகார் படத்தில் அந்த நிறைவு காட்சி உங்களுக்கு தெரியும். கண்ணகி போய் பாண்டியனுடைய அவையிலே ஆவேசமாக நீதி கேட்கிற ஒரு காட்சி. அந்த காட்சியிலே கண்ணகி நீதி கேட்க போகிற போது பின்னால் இருந்து ஒரு பாடல் ஒலிக்கும். அந்த காட்சி அமைப்பே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் பார்த்தவர்களுக்கு தெரியும், கோவலன் கொலை செய்யப்பட்டான்னு கேட்கிற மட்டும் கண்ணகி ஒரு பயந்த பெண். அவ பேசவே மாட்டான். அவ இல்லாத அநியாயம் கோவலன் செஞ்சா கூட இவ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்ட ஆள் இல்லை. இவ எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு வார்த்தைகளை வெளியே விடாமல் இருந்த பெண். ஆனால் கோவலன் கொலை செய்யப்பட்டான்ற செய்தியை கேட்ட உடனே கீழே விழறா. அதுக்கு பிறகு எழுந்து நிற்கிறாள். கீழே விழுந்த கண்ணகி அல்ல எழுந்து நின்ற கண்ணகி. எழுந்து நின்ற கண்ணகிக்கு இருந்த அறச்சீற்றம், ஒரு இடத்திலே நீதி தவறுகிற போது அந்த நீதி தவறுதலை பெண்கள் தான் கேட்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டிலே 2000 வருஷமாக இருக்கிற ஒரு வழக்கம். அதற்கு முன்னுதாரணம் அதனுடைய முதல் ஆணி வேறே கண்ணகி தான். இந்த காட்சியை பூம்புகார்ல இப்ப கொண்டு வரணும். அப்ப பின்னாடி ஒரு பாடல் வர வேண்டும். அந்த பாடலை கலைஞர் தான் எழுதுகின்றார். அந்த பாடலிலே அவர் எழுதுகிறார், அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம். அதை வச்சு எழுதுறாரு. அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது, நின்று கொல்லும் தெய்வம் எங்கோ சென்று விட்டதுன்னு பாடலை எழுதிட்டாரு. யார் எழுதினது? கலைஞரையா எழுதிட்டாங்க. கே பி சுந்தராம்பாள் அம்மா தான் கவுந்தி அடிகளாக நடிக்கிறாங்க. ஆனால் அவங்க பெரிய தெய்வ பக்தி கொண்டவர்கள். அவங்க சொல்லிட்டாங்களா கலைஞரையாட்ட, ஐயா இது பாருங்க தெய்வம் எங்கோ சென்று விட்டதுன்னு நீங்கள் எழுதிருக்கீங்க, நான் பாட மாட்டேன்ட்டாங்க. ஏமா பாட மாட்டீங்க? எனக்கு ரொம்ப பக்தி உண்டுங்க, தெய்வம் எங்கோ சென்று விட்டதுன்னா நான் பாட மாட்டேன். இப்போ ஒரு பிரச்சனை பாருங்களேன், ஒரு தலைவர் என்பவர் யார் என்பதை பார்த்துக்குங்க. ஒரு பிரச்சனை இருந்தால் நீ பாட மாட்டியா, நான் வேற ஆளை வச்சு பாட, இப்படி சொன்னால் ஷூட்டிங் 10 நாள் நின்று போகும். அந்த இடத்திலே ஒரு தலைவர் என்பவன் எல்லாரையும் அரவணைத்து செல்கிறவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். கலைஞர் அதுக்கு ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. அப்படிமா நீங்கள் பாட மாட்டீங்களா, நான் மாற்றி எழுதிடுறேன். எப்படி மாற்றி எழுதினார் பாருங்க. அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது, நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னு பாட்டு எழுதிட்டார். அப்போ அவருடைய கருத்தையும் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அங்கே கண்ணகிய தெய்வமாகிவிட்டாள் என்று பொருள் வருமாறு பாடலை மாற்றிவிட்டார். அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது, நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னு சுந்தராம்பாள் அம்மா மகிழ்ச்சி அந்த பாட்டை பாடிட்டாங்க. அவருடைய கருத்தையும் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை, இவங்களுடைய அப்ஜெக்ஷனையும் அவங்க புறந்தள்ளவில்லை. இப்படி அனைவரையும் அணைத்து செல்லுகின்ற ஒரு தலைவராக அவர் எல்லா இடத்திலும் விழுந்தார். அவருடைய இசை தமிழ் என்பதும் அப்படித்தான் இருந்தது. பராசக்தி படம் 1952 மறக்க முடியாத படம். அதில் இருக்கிற வசனங்களை பற்றியெல்லாம் எனக்கு பிறகு பேச வருகிற திரு ராஜா அவர்கள் சொல்லுவார்கள். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன், எப்பவுமே பாட்டு புஸ்தகம்னு ஒன்று வரும். பெரியவங்களாம் இருந்தால் தெரியும், நான்லாம் வந்து 25 காசுக்கெல்லாம் போய் பாட்டு புக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். நாம் என்னவோ பெரிய இசைக்கோயில் சித்திரான்னு நினப்பு நமக்கு. பாட்டு புஸ்தகத்தை வாங்கி கர்ண கொடூரமாக கத்திக்கு கிடப்போம். பாட்டுக்கு தான் எப்போவுமே புக்கு உண்டு. வசனத்துக்கு எது முதல் முதல்ல புக்கு வந்தது தெரியுமா? மனோகரா வசனத்தை கலைஞர் எழுதிய போது தான் முதன் முதலாக வசனம் என்பது புத்தகமாக வந்தது. அவர் என்னுடைய இயல் தமிழ் மற்றும் நாடகத் தமிழுக்கான ஆதாரங்கள் இவையெல்லாம். பராசக்தி படத்தில் சுதர்சனம் ஐயா அவர்கள் தான் இசை. அவங்க என்ன சொல்லிட்டாரு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அப்போ வந்து ஒரு ஹிந்தி பாட்டு வந்தது, ரொம்ப பிரபலமான ஹிந்தி பாட்டு, அதே டியூன் வேணும்னு சொல்லிட்டார். அதே டியூன் தான் வேணும். இப்போ ஹிந்தி டியூனுக்கு வந்து தமிழ் வார்த்தைகளை போடுவது என்பது அவ்வளோ எளிதல்ல. அந்த மொழி வார்த்தைகள் தான் அதில் நிற்கும்.
அதனால் பல கவிஞர்கள் எழுத முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அந்த டியூனே வித்தியாசமாக இருக்குங்க, அது தமிழ் டியூன் மாதிரியே இல்லை, அதுக்கு எப்படி எழுத முடியும்னு பல பேர் மறுத்த பிறகு கலைஞர் நான் எழுதி தர்றையான்னு சொல்லி எழுதினார். பூமாலை நீயே புழுதி மண்மேலே வீணே வந்து ஏன் தவழ்ந்தாய் என்று அந்த பராசக்தி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த சின்ன பிள்ளையை வச்சுக்கிட்டு அந்த கல்யாணி பாடுகிற பாடல் அது கலைஞர் எழுதிய பாடல் தான். அவ்வளவு ரொம்ப பழைய கால செய்திகளாகவே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்களேன்னு ஒருவேளை உங்களில் சில இளைஞர்கள் சொல்லக்கூடும். பாசப்பறவைகள் படம் மாத்திரம் அவர் பாட்டு எழுதிக்கிட்டு தான் இருந்தார். பாசப்பறவைகள் படமாக பார்த்துருக்கீங்களா? அதுக்கும் சும்மாவே இருக்கீங்க பாடி அந்தமாக பார்த்துருக்கு. சிவகுமார் சார் ராதிகா மேடம்லாம் நடித்த படம் அது. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, அண்ணன் தங்கையை பார்த்து பாடுகிற பாடல். இந்த பாட்டை எழுதுறது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்கனவே ஒரு பாசமலர் வந்தாச்சு, அண்ணன் ஒரு கோவில் சிவாஜி சார் நடித்த படம் வந்தாச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் தங்கை உறவை சொல்லிக்கிற பாச பிழம்பான பாடல்கள் நிறைய இருக்கு. அது என்ன ஆச்சரியம் பாருங்களேன், இப்போ கூட சில பாசமான அண்ணன் தங்கைகள் இப்போவும் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தங்கச்சி பேரை சொன்னாலே ஒரு அண்ணன் அழுதுறாரு. ஒரு டிவி ப்ரோக்ராமில் பார்த்தேன், வீட்டுக்காரமாக பயங்கரமாக கோவிக்குது. ஏமா அவங்க வீட்டுக்காரர் மேலே இவ்வளோ கோவம், ஒரு தடவை கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்லை சார், என் பேரை சொல்லாத தங்கச்சி பேரை தான் சொல்லி கூப்பிட்டார். இப்போவும் கூட அந்த பாசம் இருக்கிறது. ஆனால் பாடல்கள் ஏற்கனவே வந்துருச்சு, படம் ஏற்கனவே வந்துருச்சு. ஒரு அண்ணன் தங்கையை நினைத்து பாடுவதாக புதுசாக ஒரு பாடல் உருவாக்கணும். தென்பாண்டி தமிழேன்னு தான் எழுதுறாரு. ஒரு அண்ணன் தங்கை உறவை சொல்லுகிற போது கூட தமிழினுடைய மனத்தையும் சுவையையும் வைத்துத்தான் அவரால் அந்த பாடலை எழுத முடிந்தது. என் சிங்கார குயிலே வாழ்த்தி உனை பாடவே வார்த்தை தோன்றவில்லையே, பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் தீரவில்லையே என்று எழுதிய அந்த பாடலை நான் மிக மிக ரசித்து கேட்ட பாடல். நிறைவாக எல்லாருக்கும் பிடித்த பாடல். அந்த பாடலை வாழ்க்கையிலே கடைபிடித்தவர்கள் எப்போதும் கட்டாயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் என்பது என்னுடைய தீர்மானமான எண்ணம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடல் அதே பூம்புகார் படத்திலே வந்த ஒரு பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை சொல்லி ஆரம்பிக்கிறார். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று எனும் திருக்குறளை மறவாதே, திசை தவறி போகாதே என்று விருத்தத்தில் சொல்லிவிட்டு பாடலை எழுதுகிறார். வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம், வாலிபம் என்பது கலைகிற வேடம். பாருங்களேன் இந்த பாடல் எழுதப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளோ வருஷம் இருக்கும். அன்றைக்கு இருந்த வாலிபம் அதுவும் சிலப்பதிகார காலத்தில் வர்றதை எழுதுறாரு. இவர் இந்த பாடலை எழுதிய 50-60 வருஷம் ஆச்சு. ஆனால் இளமை என்பது கையில் அழிகிற நீர் மாதிரி, கையில் தண்ணி அழினா என்ன ஆகுங்க? ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்ம கையில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. நமக்கு கிடைக்கிற இளமை என்பது அப்படித்தான். சின்ன வயசாக இருக்கும்போது யாருக்காவது 40 வயசாச்சுன்னு சொன்னாலும் அவன் சொல்லுவான், அப்போ 40 வயசு ஆயிடுச்சுன்னு. சீக்கிரமாக உனக்கு வந்துருண்டா தம்பி, 40ன்றது அவ்வளோவெல்லாம் தள்ளி இல்லை, 40, 50, 60 சீக்கிரம் வாழ்க்கையில் வந்துடுறது. ஆனால் இளமையாக இருக்கிற போது அது தெரியவே தெரியாது. இளமை என்பது கையில் அழிகிற நீர் மாதிரி, அந்த காலத்தில் நீ தீமைகளை தடுக்காவிட்டால் உன்னுடைய வருங்காலத்தில் உனக்கு முதுமை வருகிற போது அந்த தீமைகள் உன்னை விழுங்கிவிடும் என்கிற அந்த அட்வைஸ் இருக்கே, அது இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற +2 படிக்கிற பையன்லேருந்து பொண்ணுலேருந்து எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அட்வைஸ். அது எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. வாலிபம் என்பது கலைகிற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். இன்னைக்கு கூட பசங்க சொல்றேன், ஆ போன போதியா என்னையான் சொல்றான்ல, அவனுக்காக எழுதப்பட்டது. இதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. எது வருமுன்? வருமுன் காப்பதுன்னு சொல்றான்ல, எது வருமுன்? அவங்க ஒரு போட்ல போயிட்டு இருக்காங்க. அதனால கலைஞர் எழுதுகிறார், புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி என்று அந்த சரணத்தை முடிக்கிறார். இன்றைக்கும் கூட அந்த பாடலை பல முறை நான் போட்டு கேட்பேன். அந்த காட்சி நல்லா இருக்கு, நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க. அது ஒரு படகிலே போய் கொண்டிருப்பார் கோவலனாக நடிக்கிற SS ஆர்த்தன். வாழ்க்கையிலே செய்த தவறுகளை எல்லாம் கோவலன் நினைத்து பார்க்கிற அந்த உணர்வு அவர் முகத்தில் வரும். பின்னாடி வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் என்ற கலைஞரின் அந்த கம்பீர தமிழிலே எழுந்த அந்த இசைப்பாடு. இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு மொழிக்கு 3 பரிமாணங்கள் இருக்கிறது என்றால் அந்த 3 பரிமாணங்களிலுமே ஒருவர் சிறப்பாக இருப்பது என்பது கொஞ்சம் அரிது. சிலருக்கு கவிதை தான் எழுத வரும், சில பேருக்கு பாடல் தான் எழுத வரும், சில பேருக்கு நாடகத்தில் நடிக்க தான் வரும்.
ஆனால் இந்த மூன்றையுமே செய்கின்ற வித்தகராக இருந்த கலைஞர் தமிழுக்கு கொடுத்திருக்கிற கொடையை இந்த நேரத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிற அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து பேருக்கும் என் நெஞ்சின் நிறைந்த நன்றிகளை சொல்லி இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் மேன்மேலும் சிறப்பதற்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். 6:30 வந்த பிறகு இங்கே அந்நேரம் உங்களையெல்லாம் காணோம். நீங்கள் எல்லோரும் டயத்துக்கு வர்ற ஆளுங்க போல, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் அந்த காலத்து கட்சிக்காரங்க எல்லாம் முன்னாடியே போயிடுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் கலைஞர் காலத்தில். இப்போ இருக்கிறவங்களாம் எல்லோரும் வந்த பிறகு தான் வருவாங்க போல, அது எனக்கு தெரியாது. நான் இப்போ ஊருக்கு புதுசு, சொந்த ஊர் வேறு மதுரை. யானை கவுனிக்கு வாங்கன்றாங்க, எனக்கு யானை கவுனியா, இது என்னையா ஏரியாவை அடிக்கப்போ. எங்கள் ஊரில் மாட்டுத்தாவணின்னு ஒன்று இருக்குது. இப்போ மதுரைக்கு மாட்டுத்தாவணினா சென்னைக்கு யானை கவுனி போல. நான் அப்படிக்கு இப்படி நினச்சி ஒரு வழியாக வந்து சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்யா அப்படின்னு அவர் ஐயா தான் சொன்னார். நாங்கள் என்ன செய்கிறது, இப்போ பட்டிமன்றத்துக்குன்னா ஒரு அறை இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லோரும் டீ கீ வாங்கி கொடுப்பாங்க. இங்கே வந்து எங்கே உட்கார்றது ஒன்றுமே தெரியல. சரி, கந்த கோட்டம் போ. இன்னைக்கு கந்தனுடைய நாடகம், எங்களை கந்த கோட்டத்துக்கு கூப்பிட்டார். ஏன்னா நான் நாடகம் பேசுகிறேன், அவங்க இசை பேசுகிறேன். ரொம்ப அருமையான ஒரு திருக்கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தோம். கலைஞர் அவர்கள் எல்லா துறையிலும் வல்லவர்னு பாரதி மேடம் சொன்னாங்க. அதில் அவங்க எனக்கு இதையெல்லாம் ராஜா பேசுவார்னு வேற சொன்னாங்க. அதில் இன்னொன்று, அவங்க வந்தோடனே சொன்னாங்க, பாருங்கள் இன்றைக்கு என்னை மறுத்து பேச மாட்டார்ல சொன்னாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது மறுக்கிறதுனா மறுக்கத்தான் செய்வோம். இது என்ன நீங்கள் முன்ஜாமீன் வாங்கிட்டு பேசுறது? திருவிளையாடல் சினிமாவில் ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தில் நம்ம சிவாஜி கணேசன் சாரும் நாகேஷ் ஐயாவும் பேசுவாங்க. கலையில் சிறந்தது, சிவாஜி உடனே சொல்றார், இயல் இசை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். அதானுங்க அந்த வசனம், ஞாபகம் இருக்கா இல்லையா? அம்புட்டுக்கு முழிக்கிறீங்க. இந்த மாதிரி இருந்தால் கஷ்டம் யா? 100 தடவை கேட்டிருக்கோம், 1000 தடவை கேட்டிருக்கோம் அந்த வசனத்தை. நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு வீணைக்கு சொல்லுவாங்கல்ல இல்லையா பாரதி மேடம், பாட்டுக்கு நீங்க பேசுறதுக்கு. கலைஞர் அவர்கள் இந்த இயல் இசை நாடகம்ன்றதுல நடிப்பும் பாட்டும் நாங்கள்ல, நடிப்பிலும் பாட்டிலும் சிறந்தவர். அதான் பாட்டுக்கு அவங்க பேசுறாங்க, அவர் ஒரு சிறந்த நடிகர். பழனியப்பன்ற நாடகத்தில் அவர் தொடர்ந்து நடித்தார். அந்த நடிப்பை வச்சு அவருக்கு புதுச்சேரியில் அந்த காலத்தில் சிவகுரு என்கிற பேரே வந்தது. அவரது இயற்பெயர் வேற, கருணாநிதி என்கிற பெயர் பின்னாடி வந்தது. ஆனால் அவர் நடித்த காலத்தில் சிவகுரு என்று புதுச்சேரி மக்கள் அவரை அழைக்கிற அளவு நடிப்பில் சிறந்தவராக இருந்திருக்கிறார் என்பது அந்த நாடகத்தின் மூலம் தெரிகிறது. அதே மாதிரி தூக்குமேடைன்ற நாடகத்தில் பாண்டியன்ற வேஷத்தில் அவர் நடிச்சிருக்கிறார். எழுதவும் செய்திருக்கிறார், நடிக்கவும் செய்திருக்கிறார். இதுதான் கலைஞரின் சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு எழுத்தாளர் அல்லர், அவர் ஒரு பேச்சாளர் அல்லர், அரசியல்வாதி. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக ஒருத்தர் வரணும்னா எழுத்தும் பேச்சும் நடிப்பும் நாடகமும் தேவை என்பதை தெரிந்து வைத்தவர். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நெஞ்சுக்கு நீதின்ற புத்தகத்தை எத்தனை பேர் வாங்கி வாசிச்சீங்கன்னு தெரியல. வாசிக்கணும். ஒரு இயக்க வரலாறு அல்ல அந்த புத்தகத்தை படித்தால், அது உலக வரலாறு, இந்திய வரலாறு. அவர் வசனங்களுக்கு கூர்மை உண்டு. உவமை, உவமேயம், எதுகை, மோனை எல்லாத்தை சேர்த்து வசனம் எழுதுவார். அந்த காலத்தில் அது கிடையாது. இது எல்லாத்துக்கும் விட பாடிக்கொண்டிருந்த நாடக சினிமா கதாநாயகர்களை வசனம் பேச வைத்த ஆற்றலாளர் கலைஞர் அவர்கள். பேச வச்சார். அது வரைக்கும் பாடிக்கிட்டு தான் இருந்தாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. 56 பாட்டு ஒரு படத்தில், 46 பாட்டு இன்னைக்கு வச்சா என்ன ஆகும்? போர் தொழில் படகுன்னு ஒரு சினிமா வந்திருக்கு. பாட்டு போர் தொழில் தான், ரெண்டு வெவ்வேறு இத்து வரணுங்க. ஆனால் அது இல்லை, போர் தொழில் ரைட்டு. ஓ, அது வந்து நான் இதை சொல்லிட்டேன். அதான் இங்கே கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்.
நான் எங்க தப்புடுவேன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரே நபர் பாரதி பாடல். போர் தொழில், அதான் அந்த படம். ஒரு பாட்டு கிடையாது, ஆனா 56 பாட்டு இருந்தது. அந்த மாதிரி இருந்த காலத்துல வசனம் எழுத வருகிறார். கலைஞருக்கு முன்னால் இளங்கோவன் ஒருத்தர் இருந்தார், அவர் சிறந்த வசனகர்த்தா. அவர் பேரை போட்டா கை தட்டுவாங்களாம். இப்ப இளையராஜான்னு போட்டா கை தட்டுவாங்களா? அது மாதிரி அப்படி இருந்த ஒரு மரபுல வந்தவர் கலைஞர். 13 வயசுல செல்வ சந்திரான்ற ஒரு ஒரு சிறு நாவலை எழுதுறார். அது மட்டும் இல்லை, அவர் வாழ்க்கையில் அவர் 17 நாடகங்கள் எழுதியிருக்கிறார், 65 சினிமா எழுதியிருக்கிறார், சினிமாவுக்கு வசனம். 5 முறை முதல்வராக இருந்திருக்கிறார், பல முறை எதிர்கட்சியில் இருந்திருக்கிறார். 14 வயதில் தொடங்கி ஏறக்குறைய 94 வயது வரை சமூக வாழ்க்கையில் ஆர்வமாக இருந்திருக்கிறார். இவ்வளவு செஞ்சுட்டு இதையும் செஞ்சிருக்கிறார். முத முதல்ல நான் கொஞ்ச நேரம் பேசுறது அவரை பற்றின குறிப்புங்க. இதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்கன்னு கேட்டு உட்காந்துடாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம் இல்லையா? தாராளமாக, ஏன்னா இதுக்கப்புறம் மினிஸ்டர் பேசுவார், அது வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் ஏன் முன்னாடி பேசலை தெரியுமா? பேசினா கிளம்பிடுவீங்க. அதனால தான் அவர் ராஜா பேசின பிறகு நான் பேசுகிறேன்னு அவ்வளோ பயங்கரமாக எங்களை கூட்டு வந்து சரியாக பண்ணிடுவார். ஏன்னா அவர் பேசிட்டா உடனே நம்மளால கிளம்பி பின்வாசலே ஓடிடுவோம். எவ்வளோ வேலை பண்ண வேண்டியிருக்கியா நாட்டில்? முதல்ல என்ன, நான் கஷ்டப்பட்டு புஸ்தகங்கள்லாம் தேடிட்டு வந்திருக்கேன், வேற எங்கே போய் சொல்கிறது? இதை நீங்களே கேட்கலைன்னா யார்கிட்ட போய் சொல்கிறது? அதனால் நீங்கள் உட்காந்து ஒழுங்காக கேட்கணும். கேட்குற மேடைகளை தான் நாங்கள் பேசுவோம். இங்கே தான் முதல் அமைச்சர் முதல்வர்லாம் சொல்கிறான்னு இங்கே வர்றோம். இங்கே நீங்கள் ஜாலியாக உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, பாரதி மேடம் ஓயாமல் கேட்டாங்க, தெரியுதா தெரியுதான்னு. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரியே நாங்கள் நடத்துகிறது. ஏயா, ஒன்று முத முதல்ல அவர் நடித்தது பள்ளிக்கூடத்தை முடிக்கிறார், அதாவது பள்ளி இறுதி தேர்வு எழுதுறாரு. இவர் எங்க எழுதுறாரு? அவருக்கு தான் அதில் ஆர்வமே இல்லையா, படிப்பில் ஆர்வம் இல்லை. அதனால உறுதியாக தெரியும் கதை முடிஞ்சதுன்னு. ஆனால் அந்த நேரத்தில் பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் ஒரு நாடகம் போடுறாங்க, நாடகம் துருவன் நாடகம், துருவன். இதில் இந்திரன் வேஷம் போடுறார். துருவன் தம்பியா நடித்தது அமரர் முரசொலி மாறன், பயங்கர பேரு. அதுல வசனத்தில் இல்லாத வசனமெல்லாம் இவரே அடிச்சு விடுறாரு மேடையில், பயங்கர கைதட்டல். கரெக்டா 15வது நாள் ரிசல்ட் வந்தது, ஃபெயில். அவர் அதை பத்தி கவலைப்படல. ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி நண்பர் வீட்டுக்கு போயிட்டார். நண்பர் வீட்டுக்கு போய் 3 நாள், அப்பெல்லாம் மொபைலா இருந்தது, பிள்ளைய காணோம்னு அவங்க அப்பா தேடுறாரு, அக்கா தேடுறாங்க, அம்மா தேடுறாங்க, எங்க இருந்தாலும். அவரது நண்பர் ஒருத்தர் தென்னன்னு பேரு. இப்போ நாங்கள் திருவாரூர் போயிருக்கும் போது தென்னன் சாரோட பையனை பார்த்தோம், முத்துனர் நினைக்கிறேன் அவர். அவரை நேரடியாக சந்தித்தோம். தென்னன் அவர்கள், அவருக்கு தெரியும் இவர் எங்கே போயிருக்காருன்னு, தேடி போயிருக்கிறார். போன உடனே உங்கள் வீட்டிலலாம் தேடுறாகடான்னு, இருந்தாலும் நான் தோத்து போய் எக்ஸாமில் ஃபெயிலாக போய் போனால் மரியாதையாக இருக்காது, சின்னதாக ஒரு ட்ராமா பண்ணுன்னு. அவர் எழுதினது ட்ராமா வேற, இது அவரும் அவர் ஃப்ரெண்டு சேர்ந்து வீட்டில் நடித்த ட்ராமா. என்னன்னா, நீ அங்கே போய் சொல்லு, கருணாநிதி இராணுவத்தில் பட்டாளத்தில் சேர போயிட்டான், நான் தான் போய் கையில் காலில் விழுந்து அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் யாரும் அவனை திட்டிடாதீங்கன்னு சொல்லி வீட்டில் செட்டப் பண்ணி. இது நடந்திருக்கியா? இவர் உடனே இங்கேருந்து போய், நான் இருந்தால் பட்டாளத்துக்கு போவேன், அதுக்கான உயரம் இருந்ததான்னு தெரியல. ஆனால் பட்டாளத்துக்கு போவேன்னு ரெடி பண்ணுற மாதிரி நண்பன்கிட்ட சொல்லி ஒரு ட்ராமா செட்டப் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற எல்லோரும் பெயிலா போனால் போயிட்டு போகுது, நீ இருந்தால் போதும்னு சுற்றி உட்காந்து அழுதுருக்காங்க. அதை விட நாடகம் போடுறது அவருக்கு ரொம்ப ஆர்வம். இந்த அவர் முதல் நாடகத்தில் இந்த பழனியப்பன் சாந்தா, அதுக்கு வெவ்வேறு பேர் வச்சிட்டாங்க. அந்த நாடகத்தை திருவாரூரில் அரங்கேற்றுறாங்க, 200 ரூபா செலவு அந்த காலத்தில், 200 ரூபா டிக்கெட் போட்டு நாடகம். இப்போ நம்மளாம் ஃப்ரீயாக உட்காந்துல பேசுகிறோம். கலைஞர் காலத்தில், அண்ணா காலத்துல எல்லாம் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களை அரங்கத்தில் நடத்துவாங்க. உள்ளே போகிறதுனா 1 ரூபா 2 ரூபா டிக்கெட்டு. அப்படித்தான் கட்சி நிதி வளர்ந்தது, அதான் அந்த காலத்தில்.
இன்னைக்கு டிக்கெட் போட்டால் யாராவது வருவீங்க? திருப்பதி திருத்தணிக்கு டிக்கெட் போட்டால் போய் சாமி கும்பிடுவீங்க. அறநிலையத்துறை தானே, ரெண்டு டிக்கெட்டை போடு போவோம் அப்படி தானே செய்வீங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்திருக்கிறாங்க, டிக்கெட்டை அன்னைக்கு வசூல் ஆகலை, 200 ரூபா செலவு, 100 ரூபா தான் மிச்சம் வசூலாயிருக்கு. என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த நாடகத்தை ஆர்வி கோபால்னு ஒருத்தர்கிட்ட விற்றுட்டார். அங்கேயே இம்மிடியட் சேல், அதை வாங்க ஒருத்தர் ரெடியாக இருந்திருக்கானா, அந்த நாடகம் எவ்வளவு வலுவான நாடகமாக இருந்திருக்குன்னு யோசிப்பார். எவ்வளோ வலுவான ஒரு வசனங்களோடு இருந்திருக்கும். அங்கேயே 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். வாங்கி இந்த கடனை உடனே அடைச்சி அவ்வளவு ஒரு பெருமை மிக்க வசன கர்த்தாவாக சின்ன வயசில் இருந்திருக்கிறார். காரணம் என்ன? அவங்க அப்பா முத்துவேலர் ஐயாவுக்கு தமிழ் இலக்கியங்கள் நிறைய தெரியும், பாரதம் தெரியும், ராமாயணம் தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியுமா அவருக்கு. அவர் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், எல்லா வகையான விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்கிறார். தகப்பனிடம் முறையாக கற்றவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். குண்டலகேசின்னு ஒரு 50 காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசி, அதை வச்சுக்கிட்டு அவர் எழுதின நாடகம்தான் மந்திரி குமாரி. மந்திரி குமாரி நாடகமாக முதலில் வந்துதான் சினிமா ஆனது. எம்ஜிஆருக்கு பெரிய புகழ் பெற்று தந்தது எந்த படம்னா மந்திரி குமாரி தான். ஆமாங்க, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உயர்த்தி விடுவதற்கான வசனங்களை எழுதியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் மனோகரா பராசக்தி, இவருக்கு வரிசையா எத்தனை படம், இதெல்லாமே கலைஞர் எழுதினது. அப்போ மந்திரிகுமாரியின் வெற்றியை பார்த்து என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இவருக்கு மணமகள்ன்ற படத்தில் வசனம் எழுத சொல்லி கேட்குறார். என்எஸ்கே அன்னைக்கு டாப் நடிகர், வசனம் எழுதணும், நீங்கள் தான் எழுதணும்னு கேட்குறார். ஒரு இந்த மாதிரி ஒரு நாடக கொட்டகையிலே இன்னொரு விழாலேயோ வரிசையாக உட்காந்துருக்காங்க. கலைஞர் இருக்கிறார், என்எஸ்கே இருக்கிறார். அவர் ஒரு பேப்பரில் 4 சைபர் போட்டு, 4 முட்டை, 4 சைபர் போட்டு 1 போட்டு இப்படி காட்டியிருக்கிறார். அதாவது வசனம் எழுதுறதுக்கு சம்பளம் 4 சைபர் 1. கலைஞர் ஓகே தரான், என்ன 1 ரூபாய்க்கா அந்த பேப்பரை கொடுங்கன்னு வாங்கி அப்படியே தலைகளை திருப்பி காட்டினாராம். இப்போ எத்தனை ஆகும், 10,000 ரூபா. அந்த காலத்தில் 10,000 ரூபா வாங்கியிருக்காங்க ஐயா. அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த வசனகர்த்தா, அவரது எழுத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருந்தது. பகத்சிங் வாழ்க்கை, அதிலிருந்து அடியொற்றி வந்தது தூக்கு மேடை. சிலப்பதிகார நாடகம் எழுதினார், பின்னாடி தான் பூம்புகார் வந்தது. எஸ்எஸ் ராஜேந்திரனுக்காக மணிமகுடம்னு ஒரு டிராமா எழுதி கொடுத்தார். சாக்ரட்டிஸ் நாடகம் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக. பராசக்தி படம் வந்தது, பராசக்தி இப்போவாது வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். இதை பற்றி ஒரு பத்திரிக்கை வந்து விமர்சனம் எழுதிச்சு. பராசக்தின்றதுக்கு பதிலாக பரபிரம்மம், கதை வசனம்ன்றதுக்கு பதிலாக கதை வசவு, கருணாநிதின்றதுக்கு பதிலாக தயாநிதினு போட்டாங்க. அவர் பார்த்தார், சிரித்தார். பரபிரம்மம் நான் கேள்வி பண்ணுறீங்க, பரபிரம்மம்ன்ற பேர்லேயே ஒரு நாடகம் எழுதினார். என்னை கேள்வி பண்ணுறியா, அந்த பேர்லேயே எழுதுகிறேன். அந்த அளவுக்கு விமர்சனங்களை தாங்குகிற வாங்குகிற ஆற்றல் பெற்றவர் கலைஞர் அவர். இன்னும் 1-2 சொல்லிடுறேன், சொல்லிடலாமா இல்லை வேண்டாமா? ஆமாம்யா, அப்பப்போ உங்களை டெஸ்ட் பண்ணணும், ஏன்னா எல்லோரும் பயங்கர பிஸியான ஆளுங்க. அதனால் 1-2 மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். உதய சூரியன் தான் இப்போ உங்கள் சின்னம். இது எப்போ வந்ததுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 1957 கலைஞர் அவர்கள் முதல் முறையாக குடித்தலையில் போட்டியிடுகிறார். போட்டியிடும்போது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்கப்படாத கட்சி தேர்தல் கமிஷனால், அதனால் அன்னைக்கு ஜெயித்த 15 பேரும் முதலில் சுயேச்சைகள் என்று தான் சொல்லப்பட்டார்கள். கலைஞருக்கு அன்றைக்கு கிடைத்த சின்னம் உதயசூரியன், ஆனால் நாவலர் நெடுஞ்செழியனுக்கு கிடைத்த சின்னம் கோழி. கோழிங்க, சிக்கன். இப்போ நம்ம கோழினா யாருக்கு தெரியாது, சிக்கன் அப்படின்னா உடனே சொல்லிடுவான். கோழி சின்னத்தில் அவர் போட்டிகிட்டு இருக்கிறார். முதல் தேர்தலில்
1-3-1958 தான் தேர்தல் கமிஷன் முறையாக உதயசூரியன் சின்னத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கியது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் சண்டை போடுறது, ஃபேஸ்புக்கில் சண்டை போடுறதெல்லாம் கிடையாதுங்க. கலைஞர் அவர்கள் குளித்தலை தொகுதியில் போட்டியிடும்போது சில கிராமங்களுக்கு போயிருக்கிறார். அதை பற்றி அவர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதுகிறாரு. அந்த ஊரில் அவர் போட்டியிட்டது 1957. அங்கேருந்த நிறைய பேருக்கு மகாத்மா காந்தி இறந்து போனார்ன்றதே தெரியாதான். எவ்வளவு விவரமாக இருந்திருக்காங்க பாருங்கள். இவங்ககிட்ட போய் எதில் ஓட்டு போடணும், எப்படி ஓட்டு போடணும், வடிவேல் ஒரு படத்தில் ஓட்டு போட சொல்லுவார்ல, ஆமாண்ணே நீ நம்ப மாட்டேன்னு தான் கொண்டு வந்தேன்னு வரல, அந்த சீட்டையே கொண்டு வந்துடுவார். இந்த மாதிரி இந்த காலத்திலே இருந்ததுன்னா இன்னும் சில பேர் இப்போ 3 பேர் ஓட்டு கேட்டால் 3லையும் குத்துவான். இப்போ எலக்ட்ரானிக் மிஷின் வந்த பிறகுதான் அந்த கூத்து இல்லை. கலைஞர் அவர்கள் கையில் லாந்தர் விளக்கு வச்சுக்கிட்டு, கையில் பெட்ரோமாக்ஸ் விளக்கு வச்சுக்கிட்டு நடந்து போகிற கூட்டத்தில் போய் குடித்தலையில் வீடு வீடாக உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி அன்றைக்கு ஜெயித்தார். சார், பிரச்சாரம்ன்றது மேடை போட்டு பேசுறது மட்டும் இல்லைங்க. எப்போது இயக்கம் என்பது இந்த மாதிரி இறங்கி வந்து மக்களோடு பேச தயங்குகிறதோ அது சரியில்லை என்று அர்த்தம். இறங்கணும். கலைஞர் செய்ததை செய்தால்தான் கட்சியும் இயக்கமும் வளரும். கலைஞர் செய்தது. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, உதயசூரியன்ற சின்னத்தை திமுகவுக்கு கொடுத்துட்டாங்க. இதை மக்களுக்கு பரப்பணும்னா ஒரு நாடகம் வேண்டும் என்று உதயசூரியன் என்ற பெயரிலேயே நாடகம் போட்டார். அதில் நடித்தவர் ஆச்சி மனோரமா. அதில் கலைஞரும் நடித்தார். அதான் நான் சொன்னேன், அவர் ஒரு வேஷம் போட்டு நடித்தார். அதில் என்னன்னா, இவர் வந்து பழமவாதியாக நடிப்பார், மூட நம்பிக்கை உள்ளவரா, ஆனால் மனோரமா பகுத்தறிவு கருத்து பேசுவாங்க. அதை ஏன் அப்படி எழுதினேன் என்று கலைஞர் சொல்கிறார், எப்போது பெண்கள் பகுத்தறிவு சிந்தனையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போதுதான் இயக்கம் ஜெயிக்கும் என்று சொல்கிறார். எங்க தொடங்கினார், சாந்தா என்கிற பழனியப்பல்ல தொடங்கினார். அது தாக்கி காலம், தாக்கினா ஊமப்பட வந்து முத முதலா பேசும் படம் வந்திருந்த காலம். அப்போது தொடங்கியவர் நிறைவாக கலைஞர் டிவியில் ஸ்ரீ ராமானுஜர் நாடகம் நடத்துகிறவரை எழுதினார் வசனம். மறந்துடாதீங்க. ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள், பராசக்தி வசனம். ஏதன்ஸ் நகரத்து எழில்மிக்க இளைஞர்களே, நான் உங்களுக்கு அறிவாயுதம் தருகிறேன், ராஜாராணி வசனம். ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல, பராசக்தி வசனம். பொறுத்தது போதும் பொங்கி எழு, மனோகரா வசனம். இதுவெல்லாம் கலைஞரின் கைவண்ணத்தில் வந்த வசனங்கள், காலத்தால் அழியாத வசனங்கள். தண்ணி கொண்டு வரதுல 2-3 டெக்னிக் இருக்கு. பாப்பையா சார் பெல் அடிக்கிற மாதிரியே தான் இது. சில பேர் தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு இப்படி பார்ப்பாங்க, என்னப்பா இவ்வளவு தேவையா, அதான் தண்ணி வச்சுட்டோம்ல குடிச்சிட்டு போக வேண்டியது. இன்னும் சில பேர் குறுக்கு நெடுக்கு நடப்பாங்க, இன்னும் பேர் கிட்ட வந்து உத்து பார்த்துட்டு போவாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப போர் அடிச்சுன்னா 2 சின்ன பிள்ளைய ஏவி விட்டுருவாங்க, அவங்க நம்ம காலுக்களை வந்து மாமா அப்படின்வாங்க, அப்படின்னா முடின்னு அர்த்தம். இது ஒரு நாடகம்தான், வாழ்க்கையே ஒரு நாடகம் தான், நாம் எல்லாரும் நடிகர்கள், அவ்வளவுதானே அது. ஆனால் நாடகம் என்கிற ஒரு கலையை, இயலிலும் சிறந்தவர், பாடலாசிரியராக இசையிலும் சிறந்தவர், நாடகம் எழுதுவதிலும் சிறந்தவர், அவரது எழுத்தாற்றல் என்றைக்கும் என்றைக்கும் மக்களால் போற்றப்படும். அதனால்தான் 3 தமிழிலும் தேர்ந்த அவரை முத்தமிழ் அறிஞர் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்களார் கட்சிக்காரங்க கிடையாது, அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். இந்த மேடையில் எதுக்கு வந்து பேசுகிறோம்னா, முத்தமிழிலும் சிறந்த, நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை நாம் பேசாவிட்டால் யார் பேசுவது? அதனால் தான் நாங்கள் வந்து அவரை பற்றி பேசுகிறோம். இன்னும் நிறைய இருக்கிறது. அவரது வாழ்க்கை வரலாற்றை தயவு செய்து வாசியுங்க. உங்கள் எல்லார்ட்டையும் வேண்டுகோளாக வைக்கிறேன், வாசிக்கிற பழக்கத்தை வச்சுருங்க. எதையாவது வாசிங்க. உங்கள் கட்சி பத்திரிகையாவது வாங்கி படிங்க. கட்சி பத்திரிகை படிக்காதீங்க, எதிர்கட்சி பத்திரிகை வாங்கி படிங்க. அதுதான் கலைஞரின் பழக்கம்.
அவங்க என்னென்ன குறை சொல்கிறாங்கன்னு காலையில் 4:30 பார்த்து அதற்கப்புறம் அங்கங்கே இருக்கிற மந்திரிகளை கேட்குற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அதை செய்தீர்கள் என்றால் எதிர்காலம் உங்களுடையதாக இருக்கும். கலைஞர் புகழ் வாழ்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.